வெல்கம் டு அம்மை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கடலை பருப்பு சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பருப்பு சட்னிக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 வத்தல் புளி வந்து ஒரு சின்ன பீஸ் போதும். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உப்பு. பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடலை பருப்பு, வத்தல் ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். கடலை பருப்பு கொஞ்சம் கலர் மாறி ப்ரௌன் கலர் வரதணிக்கும் வறுத்துக்கணும். தீயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு வறுத்தாச்சு. இது மிக்சி ஜாரில் போட்டுக்கோம். இது கூட தக்காளி, புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்ச பருப்பை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாக வரும். சட்னி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி சட்னி இந்த விதத்தில் இருக்கணும். கொதிக்கும் போது நல்லா கெட்டியாக வரும். சட்னி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானவுடனே நம்ம சட்னி இறக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே சட்னி அரைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு காணாட்டால் கொஞ்சம் ஒரு கூட உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.